சுதர்ஷன். அருண் வந்து அருணோ இல்லை கார்த்தியோ பொதுவாக வாசகசாலைக்காக ஏதாவது கதை இல்லைன்னா சீரீஸ் பற்றி கொடுக்கும்போது ஷார்ட் ஒரு ஷார்ட் ஸ்டோரின்னு சொன்னால் அது ஒரு 15 பக்கத்துக்கு இருக்கும். அதுக்குள்ளே ஒரு பல ட்விஸ்ட்டு டேர்னு இருக்கும். ஒரு குறுநாவலை கொடுத்து வச்சுருப்பாங்க, நான் வந்து நோட் எடுத்து இத்தனை கேரக்டர் இருக்குது, இதெல்லாம் ட்விஸ்டர்னு இதெல்லாம் நம்ம பேசணும்னு எழுதிப்பேன். சீரீஸாக இருந்தால் அது வந்து இந்த ஃபேமிலி மேனு இல்லட்டினா மிர்சாப்பூர் இந்த மாதிரி பயங்கரமான சீரீஸாக தான் இருக்கும். நான் அதுக்கும் டீட்டெயிலெலாம் தேடி எடுக்கணும். இன்றைக்கி வந்து ஒரு இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பற்றி பேசணும்னு சொன்னேன், அருண் இன்றைக்கி காலையில் தான் சொல்கிறீங்க, நான் இன்னும் நோட்ஸ்லாம் எடுக்கணும். நண்பா, நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கெலாம் அவசியம் இல்லை, ஜாலியாக பேசினா போதும், படமே ஜாலியாக தான் இருக்கும் அப்படின்னாரு. நான் அமுச்சு வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த படத்தோட லிங்க் அமுச்சு வச்சாங்க. நான் பார்த்தேன், பார்த்த உடனே ஃபஸ்ட்டு எனக்கு டவுட் ஆயிடுச்சு, என்ன 20 செகண்டுக்கு தேங்க்ஸ் கார்டு போடுறாங்க, ஒரு மலையாள படமாக இருக்குமோ அப்படின்னு டவுட் ஆகிட்டேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் தேசிங் பெரியசாமி அவங்க பேரை பார்த்தோன்னே அவங்க ப்ரெசன்ஸ்னு அப்புறம் தான் வந்தது. அப்புறம் தான் சரி, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற படம், ஸ்ரவன் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங் வந்து நார்மலாக தான் போச்சு எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு. சரி, ஜாலியான படம்னு சொல்லியிருக்காரு, இப்போ குடிக்க போகிறாங்க போல் இருக்கு, ஹேங் ஓவர் மாதிரி ஏதோ நடக்க போகுது, அதுதான் பார்க்க போகிறோம் நம்ம அப்படின்னு நினச்சா, பொசுக்குன்னு மண்டையில் அடித்த உடனே என்ன க்ரைம் த்ரில்லர் ஆக்கிட்டாங்க, ஜாலி படம்னு சொன்னாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி அதுக்கப்புறம் அந்த பிளான் ஏ பிளான் பி எல்லாம் போயிட்டு அது ஒரு மாதிரி ஒரு டார்க் ஹியூமர் மாதிரி முடிஞ்சிருச்சு. இந்த படத்தை பற்றி நான் முக்கியமாக சொல்லணுன்னா நம்ம முனிஷ்காந்த் அவரை தான் சொல்லணும். அவர் தான் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமை ஃபுல்லாக கேரி பண்ணியிருக்காரு. அவரோட பர்ஃபார்மன்ஸு, அவரோட நக்கல், இதை வந்து அவரை தவிர வேறு யாரும் அப்படி புல் ஆஃப் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் ஜீவா வந்து ஆக்ட் பண்ணி காட்டுறான்னும் போது ஃபஸ்ட்டு அந்த விஜய் சேதுபதி மாதிரி பண்ணுற இம்ப்ரெஷன் வந்து அவர் கலாய்ச்சதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் புதுப்பேட்டை இது பண்ணும்போது ஓரளவுக்கு க்ளோஸாக அவர் நிஜமாகவே அந்த வாய்ஸு மாடுலேஷன்லாம் நல்லா தான் பண்ணாங்க. நான் இது இந்த படத்தை பற்றி எனக்கு டெக்னிக்கலாக பெருசாக எதுவும் தெரியாது, ஸோ ரசிக பார்வைன்றதுனால அந்த ஆங்கிளில் தான் நான் சொல்லணுன்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் சொல்லணும்னு நினச்சது வந்து ப்ரொடக்ஷன் செமத்தையாக இருந்தது. அந்த கலர்ஸாக இருக்கட்டும், ஷார்ட்ஸாக இருக்கட்டும், அந்த வீட்டில் இருந்த ஆர்டிஃபேக்ட்ஸு, லைட்டு, அது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் அது வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயமா என்னன்னு தெரியல, அந்த ஃபஸ்ட்டு அவங்க ட்ரிங்க்கு போர் பண்ணுறது அதை மட்டும் கட் பண்ணி ஒரு பாருக்கு வந்து ஆட் ஃபிலிமாக வச்சிடலாம், அந்த அளவுக்கு குவாலிட்டியாக நீங்கள் ரசித்து ரசித்து எடுத்திருக்கீங்க அந்த ஸ்டார்டிங் ஷார்ட்ஸை, ரொம்ப நல்லா இருந்தது. ஓவரால் இப்போ பொதுவாக குறும்படங்கள் எடுக்கும்போது இந்த நாளைய இயக்குனரை பற்றி பாலாவும் சொன்னாங்க, அதுதான் வந்து ஒரு பெரிய ஷார்ட் ஃபிலிம் வேவை வந்து கிரியேட் பண்ணுச்சு யூடியூப். அதுக்கப்புறம் யூடியூப்பில் வந்து எல்லோரும் அவார்ட் வின்னிங் ஷார்ட் ஃபிலிம்னு போட ஆரம்பித்தாங்கன்னு. அந்த டைம்லேருந்து அப்போது வந்து எங்களுக்குமே நான் என்ன மாதிரி ஒரு தேடி தேடி கொஞ்சம் படிக்கிறவங்களுக்கு அது ஒரு புது மீடியம், ஒரு சிறுகதை படிக்கிறவனுக்கு வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் அந்த மாதிரி தேடி தேடி நிறையா பார்த்துருக்கேன். அப்போது வந்து காதலில் சொதப்போது எப்படி வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக வந்தது, பண்ணையாரும் பத்மினியும் வந்து ஷார்ட் ஃபிலிமாக வந்தது, அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்தது, அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே ஃபீச்சர் ஃபிலிம் எடுத்தாங்க. அப்போது நமக்கு என்ன க்யூரியாசிட்டி இருக்குன்னா, இவங்க ஒரு சின்னதாக ஒரு இந்த கதையில் காமிச்சதை எப்படி வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஒரு படமாக எடுத்திருப்பாங்கன்னு ஒன்று இருக்கும். இன்னொன்று, அவங்களுக்கு இவங்க எதுக்காக ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு யோசிப்பேன் நான். என்னுடைய தனிப்பட்ட யோசனையில் நான் என்ன நினச்சிப்பேன் அப்படின்னா, அவங்களோட எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்குது, அவங்களோட கம்ஃபர்டபுள் ஜானர் என்ன, டெக்னிக்கலாக இது அவங்க மனசில் யோசிக்கிறது, ரைட்டிங்கில் எழுதுறது எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ண முடியுதா பர்ஃபெக்டான்னு பார்க்குறதுக்காக தான் ஒரு சாம்பிளாக ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு எப்படி வந்து ஒரு சிறுகதையில் ஒரு ரைட்டர் வந்து சிறுகதையை எழுதும்போது அதில் அவங்களோட ட்ரேட்மார்க்காக இல்லை அவங்களோட அடையாளமாக சில விஷயங்கள் இருக்குமோ, அவங்க நாவல் எழுதும்போது அதே இருக்கும். அதே மாதிரி இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸில் இருக்கிற சில கேரக்டர்ஸ் வந்து கேரக்டர்ஸ்டிக் அந்த டெண்டன்சி எல்லாம் வந்து திருப்பி அவங்களோட படத்துலேயும் இருக்கும். கார்த்திக் சுப்ராஜோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும், இவர் நம்ம இவர் நடிச்சிருப்பார், அந்த ஊர்னி கேரக்டர் நடிச்சிருப்பார், அவர் பேர் என்ன, கருணாகரன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருப்பார். நாள் ஃபுல்லாக அவர் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவாங்க, வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, கடைசியில் நெஞ்சுக்கு நிதி, அதை என்னால் மறக்கவே முடியாது. அதே மாதிரி சூதுகவுமில் வந்து அந்த ஒரு எலிமெண்ட் இருக்கும், எல்லாம் நடந்து அந்த கடைசியில் அந்த ஆட்டோ ஸ்பீட் பிரேக்கரில் ஏறினப்போ டேப்பு கீழே விழுந்து டக்கு டக்குன்னு முடியும். அவரோட ஷார்ட் ஃபிலிம் அந்த காலேஜ் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று இருக்கும், அதுலேயும் அதே மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஃபீச்சர் ஃபிலிம்லேயும் வந்து இந்த படத்தில் இருக்க மாதிரி சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸும் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸும் இருக்கும்னு ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கேன். உங்கள் டேரக்டர் தான் வந்து பயங்கரமான தலைவர் ஃபேன் அப்படின்னு நினச்சா, நீங்கள் அதுக்கு மேலே ஏகப்பட்ட ரெஃபரன்சஸ் வச்சுருக்கீங்க. ஒரு 4 போஸ்டர் வந்திருக்கு, அப்புறம் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ டைலாக் வேறு, நீங்களும் அப்படி தான் நினைக்கிறேன், அருணையே மிஞ்சிருவீங்க போல் இருக்கு அதில்.
ஸோ இந்த ப்ரொடக்ஷன் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே நிறையா இருந்தது. எனக்கு ரெண்டு மூணு படத்தை வந்து இது ஞாபகப்படுத்துச்சு. அந்த ஹேங் ஓவர் டைப் ஆஃப் ட்ரங்கன் மூவிஸ்ன்னு சொல்லுவோம், அதை குடிச்சிட்டு பார்க்குறதா இல்லை குடிச்சதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் நடக்கிற விஷயங்களை காட்டுறது, அமெரிக்கன் பை மாதிரி அந்த மாதிரி படமாக இருந்தது. என் மது வதல்றான்னு ஒரு தெலுங்கு படம் ஒன்று இருக்கும், செமத்தையாக இருக்கும். எனக்கு வந்து கிட்டத்தட்ட இதை வந்து ஃபீச்சர் ஃபிலிமாக எடுத்தால் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது. நீங்கள் என்ன ஆஸ்பெக்டில் யோசித்து இதை எடுக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல, எடுக்க போகிறீங்களான்னு தெரியல, பட் அந்த அதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. ஸோ உண்மையிலே இந்த படம் வந்து ரொம்ப டெக்னிக்கலி செம்ம ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு நான் எதிர்பார்த்தது வேறு மாதிரி இருந்தது. நம்ம ஜாலியாக போகுது நினச்சா சீரியஸாக போகுது, சீரியஸாக போகுது நினச்சா ஜாலியாக போகுது, கடைசியில் இப்படி டக்குன்னு முடிச்சிட்டாங்க அப்படின்னு இருந்தது. எண்டிங் வந்து கொஞ்சம் ஓப்பன் எண்டடாக இருந்தது எனக்கு, அது மட்டும்தான். மற்றபடி உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து பெரிய திரையில் இது ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி.